கோயம்புத்தூர் ஏஆர்ஓ இருக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. இதில் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க, எப்போது நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த கோயம்புத்தூர் ஏஆர்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 5ஆம் தேதியிலிருந்து மே 17ஆம் தேதி வரையும் நடக்க இருக்குது. எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கோயம்புத்தூர் நடக்க இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு, தேனி, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர் இவங்களாம் இந்த மாவட்டம் சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல், சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட், சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி, சோல்ஜர் கிளர்க் அண்டு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், சோல்ஜர் ஜென்ரல் டூட்டி அண்டு சோல்ஜர் டிராட்ஸ்மேன் கேட்டகரிஸில் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 மார்ச் 2020 19 ஏப்ரல் 2020 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வெளியிடுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க, அது ஃபிசிக்கல் நடக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் எல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் இதை வச்சு உங்களுக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. சோல்ஜர் டெக்னிக்கல் இருந்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட்டு 49 கிலோ இருக்கணும், செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர், விருந்தில் 5 இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதன் கல்வி தகுதி 10th+2 முடிச்சிருக்கணும், அதில் மினிமம் 50% மார்க் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும், பத்ததில் பொதுவாக பார்த்தா 40% எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஹைட்டு 165 தான், வெயிட்டு 49 தான், செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர் தான், விருந்து 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இதையும் கல்வி தேதி பார்த்திங்கன்னா ஸோ மேற்கூறியதான் இங்கேயும் 10th+2 சயின்ஸில் வந்து சயின்ஸ் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுத்துக்கணும், அதே சப்ஜெக்டில் 40% எடுத்துருக்கணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் ஜென்ரல் டூட்டி அதாவது ஜிடி இதில் வந்து பார்த்தா 166 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட்டு 49.6 இருக்கணும், செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர், விருந்தநிலை 5 இருக்கணும். இது கல்வி தேதி பார்த்தா 10th ஓகேங்களா. 10th முடிச்சல போதும், 45% மார்க் வந்து நல்லா இருக்கணும், பொதுவாக பார்த்தா 30% நல்லா ஈச் சப்ஜெக்டில் இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து சோல்ஜர் டிராட்ஸ்மேன் இதுக்கு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 166, வெயிட்டு 49.6, செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர், விருந்தநிலை 5 இருக்கணும் ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே போதும் ஓகேங்களா, 8th சிம்பிள் பாஸ் பண்ணாலே போதும். அதுவே ஹவுஸ் கீப்பர், மெஸ் கீப்பர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கங்களா. அதே மாதிரி 8th பாஸ் இருக்குது, 10th கிளாஸ் பாஸ் இருக்குங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து சோல்ஜர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர் இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 162, வெயிட்டு 47.2, செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர், விருந்தநிலை 5 ஓகேங்களா. இதுக்கு 10th+2 முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 60% மார்க் எடுத்துருக்கணும், மினிமம் 50% மார்க் எல்லாத்தையும் எடுத்துருவீங்களா. இது இல்லாமல் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், புக் கீப்பிங் இன் கிளாஸ் 12th கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. இதுக்கான வயது வரம் பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2020 பொறுத்து, 1 அக்டோபர் 2020 பொறுத்து தான் வயதை கால்குலேட் பண்ணணும். சோல்ஜர் டெக்னிக்கல் ஓகேங்களா. ஸோ பொதுவாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஜிடியை தவிர அதாவது சோல்ஜர் ஜென்ரல் டூட்டி அதாவது ஜிடியை தவிர மற்ற அனைத்து போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 23 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஜிடி மட்டும் பார்த்தீங்கன்னா 17.5லேருந்து 21 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. என்ன எப்பவுமே ஜிடி தான் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக எடுப்பாங்க, அப்போ நீங்கள் ஜிடி நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க இந்த வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இல்லாதவங்க மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சு அனுப்பிச்சு விடுங்க. ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 2020 19 ஏப்ரல் 2020 வரைக்கும் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீஸ் கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ண சொல்லி அவங்க டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ஃபஸ்ட்டு 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 5.5 நிமிஷத்தில் போயிட்டீங்க அப்படின்னா குரூப் ஒன்று, அதாவது உங்களுக்கு 60 மார்க் கிடைக்கும். இதே இது 5 நிமிஷம் 31 செகண்ட்லேருந்து 5 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே போனீங்கன்னா செகண்ட் குரூப்பு உங்களுக்கு 48 மார்க் கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி புல்லப்ஸ் 10 எடுத்தீங்கன்னா 40 மார்க், 9னா 33, 8னா 27, 7னா 21, 6னா 16, அது கீழே எடுத்தால் நீ ஃபெயில் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
9 ஃபீட் டிட்ஸ் ஜிக்ஜாக் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிக்காக அந்த டெஸ்ட் நடக்கும். அடுத்து மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும், அடுத்து வந்து மெடிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா, தேர்வு ஒன்று இங்கிலீஷில் தான் நடக்கும். ஸோ இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து போகணும். அது என்னென்னு எடுத்து போகணும் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அட்மின் கார்டு எடுத்துக்கொண்டு போகணும். ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20 காப்பினாச்சும் வச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்களோட சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேமாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலீஜியன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட்ஸ், இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட்டோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. என்சிசி இருந்தால் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் அதையும் ஒரு ப்ரூஃபாக எடுத்து கொண்டு போங்க ஓகேங்களா. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தகவலை இந்த தகுதி உள்ள உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.